வணக்கம் நண்பர்களே. இந்த இடஒதுக்கீடு, கல்வி பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் ஒதுக்கீடு ஏன் கேட்கிறார்கள்? உத்தரவாதமான ஊதியம், அதாவது நிரந்தரமான ஊதியம், உத்தரவாதமான ஊதியம் ரெண்டுமே இருக்கிறது அரசு பணியில். அதற்காகத்தான் இத்தனை குறியீடுகளும் தாங்களாகவே சுமந்து கொண்டு, தாங்கள் இந்த சாதியை சேர்ந்த குறியீடு, இந்த மதத்தை சேர்ந்த குறியீடு வைத்துக்கொண்டு அந்த இடஒதுக்கீட்டை நோக்கி ஓடுகிறார்கள். இப்படி உத்தரவாதமான ஊதியத்தை அரசாங்கம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? இது ஏன் தனியார் துறையில் சாத்தியமில்லை? தனியார் துறையில் எங்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுங்கள் என்று இவர்கள் கேட்கிறார்களா? அல்லது கேட்டாலும் கூட தனியார் துறை இதை எப்படி ஏற்க மறுக்கிறது? இந்த வாதத்தினை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அரசு இயந்திரங்கள் எல்லாம் பழுதுபட்டு விட்டன, லஞ்ச லாபியங்கள் எல்லாவண்ணங்களில் இருக்கிறது, தனியார் துறை எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலிருந்து இந்த இடஒதுக்கீட்டினுடைய முறை, பின்பற்றப்படும் முறை, இதனுடைய தன்மையை அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.